தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வழங்கப்படும் என்று சற்றுமுன் அறிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வழங்கவும் செஞ்சுட்டு வராங்க. இதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து ரேஷன் கடைகளுமே இந்த பொருட்கள் நீங்க நாளை முதல் வாங்கிக் கொள்ளலாம். அது என்ன பொருள் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் நேற்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு வழங்கும் திட்டம் தமிழக அமைச்சர்கள் ஒன்றின்றி தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் சார்பில் திணைப்பாட்டினை உணவு பழக்கங்களில் அதிகரிக்கும் வகையில் நியாய விலை கடையின் மூலம் கேழ்வரகு வழங்கப்படும் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பின் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் ராகி விநியோகம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் நேற்று தொடங்கி வைத்து உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் எம் ஆர் பெரியகருப்பன், சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் ஆகியோர் பாலக்கோவிலில் உள்ள ரேஷன் கடையில் தலா 2 கிலோ ராகியை பயனாளருக்கு வழங்கினர். தினையில் கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளது. மேலும் இவை நீரிழிவு நோய்களின் ரத்த சக்கரை அளவை குறைக்க உதவும். நீலகிரி மாவட்டத்தில் முன்னோடியாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நுகர்வோர் விருப்பத்தை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் சக்கரமணி செய்தியாளர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மொத்த அரிசி அளவில் 2 கிலோவும் மாற்றாக ராகியினை பெற்றுக் கொள்ளலாம். கோதுமை ஒதுக்கீடு ராகிக்கு மாற்றி அமைக்கப்படும் என்பதால் உணவுத்துறைக்கு கூடுதல் செலவு ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூடுதல் தலைமைச் செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறியது, நீலகிரி மாவட்டத்தில் ராகியின் மாதந்தோறும் தேவை 400 மெட்ரிக் டன். இதன் மூலம் 2.29 லட்சம் காடுதாரர்கள் பயன்பெறுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது 482 மெட்ரிக் டன் உயர்தர ராகி கையில் இருப்பில் உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் முன்னோடியாக முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அது மட்டுமில்லாமல் ஜனவரி முதல் தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் கழகம் அதாவது TNCSE பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகத்திற்கு பொருட்களை வழங்குவதற்கும் பொறுப்பேற்று தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் நேரடி கொள்முதல் மையங்களை நிறுவியது. இதன் மூலமாக நிறைய பேர் பயன்பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்து ராகி விளையும் முக்கிய மாவட்டங்களான தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ராகிக்கென கொள்முதல் விலையை 35.78 குறைத்தது விவசாயிகள் மத்தியில் கேழ்வரகினை பயிரிட விருப்பம் இல்லாததற்கு முதன்மை காரணம் என விவசாயிகள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால இப்ப தருமபுரியில மட்டும் ராகி கொடுத்துட்டு வராங்க, அதாவது 2 கிலோ கூடிய விரைவில் தமிழகத்தில் இருக்க எல்லா, அதாவது இப்ப நீலகிரியில் கொடுத்திருக்காங்க, கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே இந்த ஒரு ராகி வழங்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்குரிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.